ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இது வரலாம் ஃபஸ்ட் எப்பிசோட் பார்க்கல அப்படின்னா வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ எப்பிசோட நீங்கள் போய் ஃபஸ்ட் எப்பிசோடை பார்க்க போய் பார்க்கலாம் ஸோ செகண்ட் எப்பிசோட் வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு ஸோ போடுறதுக்கு டைம் வந்து போய் கிடைக்கல ஸோ இதில் என்ன நரேஷன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் வந்து ஜஸ்ட் அங்கே போனது எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ரைடு வந்து ஸோ அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதாவது ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ சென்னையிலேருந்து வந்து மொத்தமாக மூணு மூணு ரைட்டரும் திருச்சியில் ஒரு ரைட்டரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ சென்னையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கூட வந்து சுரேஷ் அதுக்கடுத்தது தான் வந்து நான் கிங்ஸ்லி ஸோ அதுக்கடுத்தது இது வந்து கண்ணன் அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தர் வந்து கோகுல்ன்றவர் வந்து இருந்தார் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சிக் இருந்ததுனால அவரால் கண்டினியூ பண்ண முடியாது அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து நவீன் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணார் ஸோ நீங்கள் இப்போ இந்த பார்க்குற வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இயர்லி மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிகிட்டே இருக்கோங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன்ரைஸ் வந்து தெரிஞ்சுது சன்ரைஸ் ஆக டைம் எடுத்துச்சு ஸோ அது வந்து மோர் தென் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே நல்ல அந்த ப்ரைட்னஸ் வந்தது ஸோ அதுக்கப்புறமா இது நீங்கள் பார்க்குற இடம்லாம் வந்து டென்ட்டு ஸ்டே பண்ணுது இது வந்து அது ப்ரீவியஸ் நைட் வந்து பான் ஃபயர் பண்ண இடம் ஸோ பான் ஃபயர் நல்லாவே இருந்தது ஸோ அதுதான் ஆடியோ வந்து ஒரிஜினல் ஆடியோ வந்து ரொம்ப வால்யூம் ரெடியூஸ் ஆயிடுச்சு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஒன்று செகண்ட் வந்து நான் மைக் கிட்டே வந்து கை வச்சுட்டதுனால வந்து ஆடியோ ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு அதனால தான் நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்டுருக்குறேன் ஸோ ரொம்ப பிரமிக்கத்தக்க விக்கியமான ஒரு வியூ இருந்தது ஸோ கொடைக்கானலில் இந்த பூம்பாறைன்ற ஒரு வில்லேஜ் ஸோ அந்த பூம்பாறை வில்லேஜில் இது ஒரு ப்ரைவேட் ஒரு ஸ்டே ஆக்சுவலாக இந்த ஸ்டே இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஏரியா இது வந்து இதுதான் வந்து அங்கே இருக்கிற லொக்கேஷனில் ரொம்ப ஹை வந்து ஜாஸ்தியான ஹைட் இருக்கக்கூடிய இடம் ஸோ சுற்றி வந்து பார்த்தோன்னா மார்னிங்கே எல்லோருமே நிறைய பேர் வந்து டைம் லேப்ஸ் சன்ரைஸ் டைம் லேப்ஸ்க்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு நீங்கள் போனீங்கன்னா வந்து இந்த சன்ரைஸ் வந்து பாருங்கள் ஸோ இது நம்ம மொபைல் கேமராவில் தான் எடுத்தோம் ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து டைம் லேப்ஸுக்காக வந்து நீங்கள் கோப்ரோஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு வந்து ஸோ கோப்ரோ வீடியோ வந்து நம்ம சுரேஷ் கிட்டேருந்து வாங்கணும் ஸோ வாங்கி வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த டென்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஸ்டேக்கு மேலே இன்னொரு ஒரு ஏரியாவும் இருக்குது ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜீப்பு ஸோ அந்த ஜீப்பில் தான் வந்து நாங்கள் அந்த ஆஃப் ரோடிங் வந்தன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் எபிசோட் ஒனில் ஸோ அந்த ஜீப்பையும் நான் வந்து லாஸ்ட்டாக இந்த எபிசோடில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதேமாதிரி ரோடிங்க்கு ஒரே ஒரு பைக் மட்டும்தான் வந்திருந்தது ஸோ ஹிமாலயன் பைக் வந்து ஸோ அந்த பைக்கு தான் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது வந்து இது அந்த போ ஆர்ச்சரி ஆர்ச்சரி வந்து அந்த பைக் மேலே வச்சுருக்கிறாங்க ஓகே அங்கே தூரமாக தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டென்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்காக வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து டென்ட் பேக்ஸ்லாம் எதுவுமே இருக்காது அது வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு அது மோஸ்ட்டாக அங்கே இருக்கிறவங்க லோக்கல்ஸ் அங்கே வேலை செய்கிறவங்க தங்குறதுக்கான இடம் தான் பட் நம்ம வந்தோம் அப்படின்னா வந்து இன்கேஸ் யாருக்காவது வந்து டென்ட்டு அலர்ஜி இருந்ததுன்னா ஸ்லீப்பிங் பேக் அலர்ஜி அதை யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஜீப் தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து அந்த ஸ்டீல் பெஞ்செலாம் போட்டு சேஃப்டி இது புலேரோ ட்ரக்கு ஆக்சுவலாக புலேரோ ட்ரக்கில் இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடிங் வரது இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா யூஸ்வலாக வந்து அந்த மகேந்திரா பழைய ஜீப் இருக்கும் செவன்டிஸ் எயிட்டிஸ் ஜீப் இருக்கும் இல்லை ஜிப்சி அந்த மாதிரி வண்டி தான் இருக்கும் புலேரோவில் இவ்வளோ ஒரு கேட்டது நாங்கள் வந்து ஏழு பேர் வந்தோம் ஏழு பேரோட பேகேஜும் இருந்தது ஸோ இது நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு அதே இடத்துல தங்கியிருந்தது இந்த இடம் குத்தி போட்ட மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் அந்த மண் அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காட்டு பண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா காட்டு போட்ட இடம் அங்கே நாங்கள் கேட்டோம் இது என்ன ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு போது தான் சொன்னாங்க காட்டு பண்ணி வந்து நைட்டில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது பின்னாடி பார்க்குற இந்த ஒரு இடம் வந்து சன்ரைஸ்க்கு நல்லாவே இருக்குது ரொம்ப அருமையான லொக்கேஷன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபி எடுத்தேன் ஸோ சன்ரைஸோட ஃபோட்டோகிராஃபி இது ஸோ மார்னிங்கே கொஞ்சம் நிறைய ஸ்னாப்ஸ் வந்து எடுத்து பார்த்தோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஸோ இந்த ஸ்பாட்டை வந்து எனக்கு வந்து டன் கிளப் மூலமாக தான் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ டன் கிளப் மூலமாக வந்து சாஜித் அதுக்கப்புறமா வந்து நாடோடிகள் அவங்க வந்து ஜீத் ஆக்சுவலாக அவர் வந்து இஸ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக ஸோ இது வந்து கண்ணன் ஸோ நவீன் சுரேஷ் நாங்கள் வந்து வந்தோம் ஸோ நாங்கள்லாம் வந்தது குரூப்பு ஸோ மார்னிங் நல்லா ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து அருமையாக இருந்தது இந்த இடம்லாம் வந்து பார்க்குறது ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து எர்லி மார்னிங் இது எல்லாமே பிஃபோர் செவனுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் நாங்கள் எடுத்துட்டோம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துட்டு ஸோ அடுத்து தான் வந்து ஏன்னா ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ட்ரெக்கிங் போனால் போயிட்டு வந்தாலே டயர்ட் ஆகிடும் ஸோ ட்ரெக்கிங் போகிற இடம் எப்படி இருக்கும்ன்ற தெரியாது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் எர்லி ஒரு மார்னிங் ஷூட் எடுத்துருவோம் ஸோ இந்த டென்ட்டு ஸ்டே பண்ணது டென்ட்டை ஓப்பன் பண்ண உடனே அந்த சன்ரைஸ் பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது நான் நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் கிடச்சிது ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடம் ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பேலன்ஸை பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்